எல்லா புகழும் இறைவனிக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் கேஜிஎஃப் சாப்டர் 2 இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசாந்த் நீலோட டைரக்ஷனில் வர்ற படம். இதோடைய ஃபஸ்ட்டு பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்துட்டு ஒரு பெரிய ஹைப் இருந்தது, ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாப்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா யாஷ் தான் வந்துட்டு இதுலேயும் ஹீரோ பண்ணுறாரு. சஞ்சய் தத், ரவீனா டாண்டன், நம் பிரகாஷ் ராஜ், ஸ்ரீநிதி ஷெட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நடிகர் பட்டாளம் இந்த படத்தில் இருக்குது. முதலே சொன்ன மாதிரி இந்த படத்தை டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசாந்த் நீல், இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்துக்கு வந்துட்டு இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி பஸ்ரூர், இவர் தான் வந்துட்டு இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா 27ஆம் தேதி இந்த படத்தோடைய, அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதி இந்த படத்தோடைய ட்ரைலர் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வர ஏப்ரலில் வந்துட்டு இந்த படம் தியேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 14ஆம் தேதி தியேட்டருக்குலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு போஸ்டர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஏப்ரல் 14 இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு. இந்த படத்துக்கு முன்னாலே ஒரு நாள் முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் ரிலீஸ் ஆகுது. இது வந்து நம்ம சன் பிக்சர்ஸோடைய படம். இதுவும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அந்த கேஜிஎஃப்க்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ்ட் படத்துக்குமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சமீபத்தில் அரபி குத்து வெளியாகி கிட்டத்தட்ட 200 மில்லியனை நெருங்க போகுது. அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. கேஜிஎஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக இல்லை. கேஜிஎஃப்க்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு படமும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்ன பின்ன ரிலீஸ் பண்ணுறாங்க. நிச்சயமாக வந்துட்டு ஒரு பெரிய கிளாஷ் இருக்கும் இந்த படத்துக்குள்ளே.